டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மற்றும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குரு ஒருவர் தன்னுடைய மாணவர்களுக்கு கேள்வி கேட்பித்து வருகின்றார். சரியாக 10 மாணவர்கள் அந்த குருவிடம் கேள்வி கேட்டு வருகிறார்கள். 10 பேருமே சிறப்பாக குரு சொல்கின்ற வார்த்தைகளை செவிமடுத்து அவர் சொல்கின்ற சொற்கேட்டு கேள்வி கேட்டு வருகிறார்கள். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அவரிடம் கேள்வி கேட்டுகின்ற 9 மாணவர்கள் சேர்ந்து ஒரு மாணவனை குருவின் முன்னால் தர தரவென்று இழுத்து கொண்டு வந்து நிற்க வைக்கிறார்கள். குரு இந்த 9 பேரையும் பார்த்து, என்ன நடந்தது, ஏன் அவனை இவ்வாறு இழுத்து கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த 9 பேரும் ஒருமித்து, குருவே, இவன் இன்று ஒரு திருட்டு வேலையை செய்துவிட்டான். உங்களுடைய தோட்டத்திலே, மான் தோட்டத்திலே மாங்கனிகளை திருடி உண்டு விட்டான். அதுதான் நாங்கள் இவனை உங்களுக்கு முன்னால் இழுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இவனுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய தண்டனையை வழங்க வேண்டும் என்று இந்த 10 பேரில் 9 பேரும் ஒருமித்தவர்களாக கேட்கிறார்கள். இந்த 10வது மாணவன் தான் மான் தோட்டத்திலே மாங்கனிகளை திருடிவிட்டான். இப்பொழுது குரு சிறிது நேரம் யோசித்து விட்டு அந்த 9 பேரையும் பார்த்து சொல்கிறார், சரி, நீங்கள் 9 பேரும் இப்பொழுது உங்கள் வேலைகளுக்கு சென்று விடுங்கள், நான் அவனுக்கு கொடுக்கின்ற சரியான தண்டனையை கொடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த 9 பேரையும் அனுப்புகின்றார். அனுப்பிய பின்னர் குரு இந்த திருட்டை மேற்கொண்ட மாணவனுக்கு சில புத்திமதிகளை சொல்லுகிறார். திருடக்கூடாது என்பதுதான் அவர் சொன்ன புத்திமதிகளில் சாராம்சமாக இருந்தது. அவனும், சரி, நான் இனிமேல் திருட மாட்டேன், என்று பசியிலே திருடிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்கின்றார். நாட்கள் சில செல்கின்றன. மீண்டும் ஒரு நாள் அதே மாணவன் ஏதோ ஒரு திருட்டை செய்து ஏனைய மாணவர்களிடம் அகப்பட்டு கொள்கிறான். அவர்கள் 9 பேருமாக இந்த மாணவனை இழுத்து கொண்டு வருகிறார்கள். வந்து குருவின் முன்னே நிறுத்திவிட்டு, குருவே, ஏற்கனவே இவன் ஒரு முறை திருடி எங்களிடம் அகப்பட்டு நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தோம். நீங்கள் அப்பொழுது இவனுக்கு சரியான தண்டனை கொடுத்திருந்தால் இவன் திருந்தி இருப்பான். நீங்கள் சரியான வழியிலே வகையிலே அவனுக்கு தண்டனை கொடுக்காதபடியால் தான் அவன் மீண்டும் திருட்டு தொழிலை செய்திருக்கின்றான். இந்த முறை நாங்கள் உங்களுக்கு ஒரு நிபந்தனையை விதிக்கப் போகின்றோம். நீங்கள் உடனடியாக இந்த மாணவனை உங்களுடைய குருகுலத்திலிருந்து அகற்ற வேண்டும், வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றினால்தான் நாங்கள் உங்களிடம் தொடர்ந்து கல்வி கேட்போம், அல்லது நாங்கள் 9 பேரும் இந்த குருகுலத்தை விட்டு வெளியேறி விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். குரு கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை, புன்சிரிப்புடன் சொல்கிறார், சரி, தாராளமாக நீங்கள் 9 பேரும் இந்த குருகுலத்தை விட்டு வெளியேறலாம். வேறு இடங்களில் போய் கல்வி கேட்டுக் கொள்ளுங்கள், அல்லது ஏதாவது வேலை செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள். அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. இந்த மாணவன் தான் என்னிடம் கல்வி கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். சொன்னதும் இந்த 9 பேருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இது என்ன, குரு இப்படி சொல்லிவிட்டாரே, நாங்கள் நீ எங்கே போய் கல்வி கேட்பது என்கின்ற ஒரு அவஸ்தை ஒரு புறம், இந்த குரு இப்படி ஒரு முடிவெடுத்ததின் அர்த்தம் புரியாமல் இந்த மாணவர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த திருட்டை செய்த மாணவனோ குருவை பார்த்து சொல்கின்றார், குருவே, வேண்டாம், நான் இந்த குருகுலத்தை விட்டு வெளியேறி விடுகின்றேன், அவர்கள் இங்கே கல்வி கேட்கட்டும். குரு, இல்லை, முடியாது, நீ தான் என்னிடம் தொடர்ந்து கல்வி கேட்க வேண்டும், அவர்கள் வேண்டுமானால் இந்த குருகுலத்தை விட்டு வெளியேறி விடட்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது இந்த 9 பேரும் இந்த குரு இவ்வாறு சொல்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, குருவே, உங்கள் முடிவு சரியானதாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம், நீங்கள் ஏன் அவனை இங்கே வைத்து கற்பிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நிற்கிறீர்கள், அதுதான் எங்களுக்கு புரியவில்லை என்று கேட்கிறார்கள். உடனே குரு அவனுக்கு அவர்களுக்கு விளக்கம் அளிக்கின்றார். நீங்கள் 9 பேரும் மிகவும் ஒழுக்கமாக நடக்கிறீர்கள். திருடக்கூடாது, திருட்டு தொழில் குற்றம் என்பதை புரிந்து சரியாக நடக்கிறீர்கள். ஆனால் இந்த மாணவனோ ஒரு முறை திருடிவிட்டான். அவன் திருடிய அன்றைய தினத்திலே நான் அவனுக்கு பல புத்திமதிகளை சொல்லியும் கூட அவன் இன்று 2வது தடவையாகவும் திருடியிருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு நான் சொன்ன புத்திமதிகள் விளங்கவில்லை என்று அர்த்தம். அதற்கு அவனை மாத்திரம் தவறு சொல்லவும் முடியாது. அவனுக்கு விளங்கத்தக்க வகையிலே நான் சரியாக சொல்லியிருந்தால் அவன் புரிந்து கொண்டிருப்பான். ஆகவே தவறு என்மேல் தான் இருக்கின்றது. அது ஒரு காரணம், நான் அவனை தொடர்ந்து கற்பிக்க வேண்டும் என்பது என்று சொல்வதற்கு அது ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது. நீங்கள் 9 பேரும் சிறப்பானவர்கள், ஒழுக்கமானவர்கள். உங்களை வெளியே அகற்றினாலும் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். ஆனால் இந்த ஒழுக்கம் தவறிய திருட்டு தொழிலில் ஈடுபட்ட மாணவனுக்குத்தான் ஆசிரியர் தேவை.
அவனைத்தான் நான் வழிபடுத்த வேண்டும் என்று இந்த குரு சொன்னதும் அந்த 9 பேருக்கும் குருவின் எண்ணம் புரிந்து விடுகின்றது. தேயர்களே, இந்த கதையினூடாக அந்த 9 பேருக்கு மாத்திரமல்ல எனக்கும் ஒரு ஆசிரியத்துவத்தின் மகத்துவம் புரிந்தது. ஒரு கெட்டிக்கார ஒரு ஒழுக்கம் மிக்க ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. கெட்டித்தனம் குறைந்த ஏதாவது தவறு விடுகின்ற மாணவர்களுக்குத்தான் ஆசிரியர்கள் அவசியம். அந்த மாணவர்களின் காணப்படுகின்ற ஆசுக்களை அகற்றுவதற்குத்தான் ஆசிரியர்கள் அவசியம் என்கின்ற தத்துவத்தை தான் நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.